அதன் அச்சில் கிழக்கிலிருந்து மேற்காக சுழல்வதாகவும், இந்த வேகத்தின் காரணமாக எதிர்காலத்தில் ஒரு நாள் 24 மணி நேரத்திற்கு பதிலாக 25 மணி நேரமாக அதிகரிக்கலாம் எனவும் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். பூமி அதன் அச்சில் சுழலும் போது நாளின் நீளம் கூடும். இதன் காரணமாக எதிர்காலத்தில் நாளின் நீளம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது ஒரு இடத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரை பகல் இருக்கும் சூழலில் எதிர்காலத்தில் அது அதிகரிக்கலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பூமியின் வேகத்தில் ஏற்படும் மாற்றங்கள் என்பது சுற்றுச்சூழலில் ஏற்படும் மாற்றங்களால் நிகழ்வதாக ஜெர்மனியின் மியூனிக் தொழில்நுட்ப பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். தற்போதைய வேகத்தில் மாற்றம் ஏற்பட்டால் நாளின் நீளம் மாறலாம் என கூறப்பட்டுள்ளது. பூமியில் 20 அடி ஆழத்தில் வைக்கப்பட்டுள்ள ரிங் லேசர் தொழில்நுட்பம் மூலம் இந்த மாற்றங்களை விஞ்ஞானிகள் கணித்துள்ளனர். இதன் பிரகாரம் பூமியில் ஒரு நாள் 24 மணி நேரத்திலிருந்து 25 மணி நேரமாக உயர வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது. இருப்பினும் இந்த மாற்றம் நிகழ பல ஆண்டுகள் ஆகலாம் என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். 1.4 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பூமியில் ஒரு நாளின் நீளம் 18 மணி நேரம் 41 நிமிடங்களாக காணப்பட்டது. இந்நிலையில் இது 20 மில்லியன் ஆண்டுகளுக்கு பின்னர் 25 மணி நேரமாக அதிகரிக்கும் வாய்ப்பு காணப்படுகின்றது. பூமியில் ஒரு நாள் 25 மணி நேரமாக அதிகரிக்கும் போது சந்திரன் பூமிக்கு மிக நெருக்கமாக இருக்கும் எனவும் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர்.